வெல்கம் டு ஈவில் காமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போறது அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் அப்படின்னா யாரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பேட்டில் ஏஞ்சல் அலிட்டா அப்படிங்கறதா இந்த காமிக் சீரீஸோட நேம். இந்த காமிக் சீரீஸ் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜப்பான்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு. மேங்கா அப்படின்னு ஒரு கம்பெனில தான் அதை கிரியேட் பண்ணாங்க. அந்த கம்பெனியில் இந்த காமிக் சீரீஸை இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க காமிக் சீரீஸ் ரிலீஸ் பண்ண அதே சமயத்திலேயே அனிமேஷன் சீரீஸும் பண்ணாங்க. அந்த காமிக் சீரீஸை விட இந்த அனிமேஷன் சீரீஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருச்சு. இந்த கேரக்டரை உருவாக்குனது யாக்கிட்டோ கிஷோரோ அப்படின்னு ஒருத்தர் தான். அவரோட அனிமேஷன் சீரீஸோட சக்ஸஸை தொடர்ந்து தான் நிறைய புக்ஸும் ஃபேமஸே ஆச்சு. அந்த அலிட்டா அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் வச்ச நேம் என்ன அப்படின்னா கேலி, அதாவது ஜாப்பனீஸ்ல யூகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேமை அலிட்டா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த அலிட்டா மார்ஸ் பிளானட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு சைபர்நெட்டிக் பாடி அப்படிங்கறனால இவங்களோட மெமரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே இவங்கள வேற பாடிக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இவங்க உருவாக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா டெராஃபார்மிங் வார் அப்படின்னு ஒரு வார் தொடங்கின காலகட்டம் தான். அப்போ இவங்களை உருவாக்குனது நோலின் சேனன் அப்படின்னு ஒருத்தங்க தான். இந்த நோலின் சேனன் தான் நம்ம அலிட்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு பயாலஜிக்கல் மதர் மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இவங்களை உருவாக்குனதும் ஒரு சைபர்நெட்டிக் பாடியில வச்சுக்கிறாங்க. அந்த பாடி யாரு அப்படின்னா அவங்களோட பிரதரோட பாடி. இந்த நோலின் சேனனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாவா இருக்கட்டும், இல்ல இறந்து போன பிரதரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு டிசீஸ் உண்டு. அந்த டிசீஸ் பேரு மேஸ்கி டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இறந்து போன தன்னோட பிரதர் மேலதான் இவங்களோட, அதாவது அலிட்டாவோட பாடியை இவங்க வைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் மார்டின் அப்படின்னு ஒரு ஆர்ம்டு போர்சஸ் கேங்கை சேர்ந்தவங்க நம்ம அலிட்டா இருக்கிற இடத்த அட்டாக் பண்றாங்க. அவங்கள கிட்னாப்பும் பண்ணிடுறாங்க. அவங்கள வச்சு ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க ஆல்ரெடி பண்ண அட்டாக்னால அலிட்டா ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கிறாங்க. அவங்க பாடி ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்துச்சு. அப்போ அவங்கள எரிக்கா அப்படின்னு ஒருத்தங்க காப்பாத்துறாங்க. அப்புறம் அந்த எரிக்கா அண்ட் நம்ம அலிட்டாவை வேற ஒரு கேங் வந்து அந்த இடத்துல இருந்து மொத்தமாவே காப்பாத்திடுறாங்க. அவங்கள கிரந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வாரியர்ஸ் கேங். அவங்க நிறைய தற்காப்பு கலையிலையும் சொல்லி கொடுப்பாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு பேன்சர் கேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான தற்காப்பு கலை தான். அப்புறம் நம்ம அலிட்டா நிறைய டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அவங்க எல்லா டீம்லயும் நல்லவங்க நினைச்சு பழகின நிறைய பேர் ரொம்பவே மோசமானவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் கடைசியா எரிக்கா கூடயே ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த கிரந்தல் டீம்லயே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க ஜாயின் பண்ண காலகட்டத்துல தான் பேன்சர் கேன்ஸ்ட் அப்படின்னு ஒரு தற்காப்பு கலையை அவங்க நல்லாவே படிக்கவும் செய்யறாங்க. அப்படி அவங்க படிச்சு அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய வார், அதாவது அவங்க பிறக்கும் போது உருவான அந்த பெரிய வார் வந்து அந்த சமயங்கள்ல ரொம்பவே பெருசாயிருச்சு. அந்த வார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எர்த்தோட ஆர்பிட்டுக்கு மேல, அதாவது பூமியோட வளிமண்டலத்துக்கு மேலதான் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபைட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், பெரிய அட்டாக்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்துல இருந்துமே அலிட்டா எஸ்கேப் போயிருவாங்க. ஆனா கடைசியில் எதிர்பாராத விதமா அவங்க மேல ஒரு அட்டாக் படும். அதுல என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம எர்த்துல வந்து விழுந்துடுறாங்க. எர்த்துல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடி சுத்தமா டேமேஜ் ஆயிருது. அவங்க தலை மட்டும்தான் அவங்க கிட்ட கரெக்டா இருக்குது. அதனால அவங்களால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. அதே சமயம் கிட்டத்தட்ட ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருவாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு மேல சைபர்நெட்டிக் டாக்டரான ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வராரு. அதாவது இவங்க விழுந்த இடம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லம் மாதிரி தான். அந்த இடத்துல நிறையவே வேஸ்டான பொருட்கள், அது மட்டும் இல்லாம நிறையவே மோட்டார்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துக்கு ரோபோட்டை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, அதை பத்தி ஓரளவு தெரிஞ்ச ஒருத்தரான டாக்டர் டைசூக்கி வராரு. அப்படி அவர் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாக்குறாரு. அப்பதான் நம்ம அலிட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அலிட்டாவை கொண்டு போய் நிறையவே அவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸையும் மாட்டி அவங்கள பழையபடி கொண்டு வர்றாரு. ஆனா அலிட்டாவை பொறுத்தவரை அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க படிச்ச தற்காப்பு கலைகள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துல இல்லை. நம்ம அலிட்டாக்கு டைசுவிக்கு ஒரு சிறந்த காட் ஃபாதராகவும் இருக்கிறாரு. அவங்களுக்கு பழைய எனிமீஸ், அதாவது அவங்க மார்ஸ் கிரகத்துல வாழ்ந்த காலத்துல உள்ள சில எனிமீஸ் கூட அவங்களை திருப்பியும் அட்டாக் பண்ண இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டோரி லைன் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட உருவாக்கப்பட்ட பழைய டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால அதையும் எடுக்கிறதுக்கு ஒரு சில கேங் ட்ரை பண்ணுவாங்க. இப்படி அவங்களோட ஸ்டோரி லைன் போய்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் பேட்டில் ஏஞ்சல் அலிட்டாவோட ஸ்டோரி. சீக்கிரமே இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.